சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். என் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டண்ட் மாஸ்டர் சார், நம்ம நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு உங்களுடைய பேர் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், பட் முகமாக நான் இப்போ தான் பார்க்குறேன், மன்னிச்சுக்கங்க. மிருதன், டிக் டிக் டிக், நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்துலையும் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சம்பத் சார், ஹார்டி விஷஸ் டு யூ டூ. வருண் வந்து ரத்ன சிவா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பேயாக தான் பிஹேவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து வேறு ஒரு நடிப்பு பேயாக உருவம் எடுத்திருக்காரு அண்ட் ஒரு கேரக்டராக தன்னை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த படத்துடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, இந்த படத்துடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட்டின் ஆகியிருக்காரு. ஸோ அதுக்காக வருணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு சில கம்பெனி ஒர்க் பண்ணும்போது யூ ஃபீல் அட் ஹோம், நம்மளுடைய சொந்த வீட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி, ஐ மீன் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் வந்து எப்போவுமே அதை ஃபீல் பண்ணுறேன். போன படம் போகன் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அண்ட் இப்போது இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும், அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல நல்ல விதமாக அமையணும் சார். அண்ட் ஜீவா பிரதர், 83 என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஒரு வைரல் வீடியோ பார்த்தேன், நீங்களும் ரன்வீரும் உட்காந்து ஆட்டம் போடுறது. அதுலேயும் நம்ம பாட்டு கச்சேரி கச்சேரி களைக்கட்டு தடி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எப்போவுமே ரொம்ப ஒரு ஸ்லீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. எதுவுமே ஒரு இன்ச்சு அதிகமாகவோ ஒரு இன்ச்சு குறைவாகவோ இருக்காது. அப்படி ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு டெய்லர்மேட் பர்ஃபார்மன்ஸ், இந்த கேரக்டருக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிகின் பாயிண்ட்லேருந்து எண்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கேரக்டரை எப்படி கொண்டு போகணுமோ, ஹோல்ட் பண்ணணுமோ, ஒவ்வொரு ஷார்ட்டும் அவருடைய சிரமம் எடுத்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ அவருக்கு இந்த படத்தில் நான் சேர்ந்து அசோசியேட் ஆகிருக்கிறதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆண்ட்ரியா, யூ லுக்கிங் ஆசம் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் விஷஸ் டு யூ, மை ஹார்ட்டி விஷஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃபேவரட் சாங் இஸ் பா பாஸ்கி அஸ் வெல். ஸோ காட் பிளஸ் யூ ஃபார் தட். அண்ட் ரத்ன சிவா சார், இதுக்கு முன்னாடி ரெக்கை ஒர்க் பண்ணும்போது இன்றைக்கும் நான் நிறையா மியூசிக்கல் கான்சர்ட்லாம் வந்து பண்ணிட்டுருக்கேன். கடந்த 2 இயர்ஸாக தான் ஐ மீன் டூ தட் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ அந்த மியூசிக்கல் கான்சர்ட்லாம் வந்து பண்ணும்போது வெளிநாடுகள்லேயோ, அதே மாதிரி இப்போ சென்னையை தவிர்த்து மற்ற ஊர்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் சென்னையிலையும் பண்ணுவேன். பட் ஒவ்வொரு மியூசிக்கல் கான்சர்ட் பண்ணும்போது ஒரு சில பாடல்கள்லாம் வந்து அது எப்போவுமே லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து பைபாஸ் பண்ணி வேறு சாங்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்படி சாங்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்க திரைப்படத்தில் கண்ணை காட்டு போதும் அண்ட் கண்ணம்மா பாடல் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு இயக்குனர். அதே மாதிரி முழுக்க ஒரு பெண் குரலில் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுவே அதோடைய எண்ணிக்கையே வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகுது. அது என்ன காரணங்கள் தெரியல, மேபி. பட் அது டோட்டலாக ஒரு 4 நிமிஷம் ஒரு ஃபீமேல் வாய்ஸில், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு கேரக்டர் டிரைவ் பண்ணால் தான் அதுக்கு ஒரு 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 பார்வலும் அப்படி வந்து வைக்க முடியும். ஸோ அப்படி அப்படி ஒரு பார்வை உள்ள ஒரு நல்ல இயக்குநரை வந்து பார்க்க முடியுது. அதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வைக்கிறதுனால, ஸோ பாடலும் ஒரு 4 நிமிஷம் பாட்டு ஒரு முழு பாடல் வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸில் தாங்க முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்படி ஒரு நல்ல இயக்குனர் ரத்ன சிவா. இந்த திரைப்படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காரு. அண்ட் இதில் செவ்வந்தி அப்படின்ற ஒரு அழகான பாடல், அண்ட் வா வாசுகி அப்படின்ற பாடல், அப்புறம் ஒரு ஆரம்ப பாடல், அண்ட் 3 சாங்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சின்ன சின்ன பிட் சாங்ஸ்லாம் வந்து படத்துக்குள்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் நிறையா பிஜிஎம் ஸ்கோரிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சாந்தினி மேம், யூஆர் லுக்கிங் குட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன் ஃபார் செவ்வந்தியே ரியலி ஆட்ஸ் அப் டு த ஸ்பைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.